அக்டோபர் மாதத்தில் அமுலுக்கு வரும் நடைமுறைகளும் மாற்றங்களும். பிரான்சில் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மாற்றங்களும் நடைமுறைகளும் அமுலுக்கு வரும் நிலையில் அடுத்த மாதம் அமுலாகும் பல புதிய மாற்றங்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய அதிகரித்து வரும் வாடகை செலவுகளுக்கு ஏற்ப அக்டோபர் மாதம் முதல் தனிப்பட்ட வீட்டு உதவி சராசரியாக 3.26% அதிகரிக்கும் என குறிப்பிடப்படுகிறது. ஏற்கனவே பலன்களை பெறுபவர்களுக்கு மாற்றங்கள் தானாகவே வங்கி கணக்குகளில் வைப்பு செய்யப்படும். பிரான்சில் ஓய்வூதியம் பெறும் 850,000 பேருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிக்கப்பட உள்ளது. மாதாந்தம் சுமார் 50 யூரோ வரை உயரும். அக்டோபர் 9 முதல் 50 யூரோக்களிலிருந்து 60 யூரோக்கள் வரை இந்த கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படும். 3 முதல் பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பத்தால் மோசடி செய்பவர்கள் வங்கி ஆலோசகர்களாக காட்டுவது மிகவும் கடினமாகும். நிலையான தொலைபேசிகளில் இருந்து வரும் அழைப்புகள் புதிய அங்கீகார செயல்முறையின் மூலம் செல்ல வேண்டும். இந்த புதிய விதியை அமல்படுத்தினால் மோசடி அழைப்புகளின் எண்ணிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பருடன் ஒப்பிடும்போது அடுத்த மாதம் எரிவாயு விலை 5.36% அதிகரிக்கும். இந்த உயர்வு 2024 ஜூலை மாதம் அதிகரிக்க 11.7% விலை உயர்வுக்கு மேல் அதிகரிக்கும் என குறிப்பிடப்படுகிறது. தலைநகர் பாரிஸில் அடுத்த 3 முதல் SUV வாகனங்களுக்கான தரிப்பிட கட்டணம் 3 மடங்காக அதிகரிக்கப்பட உள்ளது. கார் நிறுத்தப்பட்டுள்ள இடத்தை பொறுத்து மாற்றம் அடையும். அதே விலை மாற்றுத்திறனாளி சாரதிகளுக்கும் கட்டண உயர்வு இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் பொது வாக்கெடுப்பு அதிகரிப்பதற்கு குடியிருப்பாளர்கள் வாக்களித்தனர். பாரிஸில் வாகன வேகத்தை மணிக்கு 50 கிலோமீட்டர்களாக குறைக்கின்ற நடவடிக்கைகள் அக்டோபர் 1 தொடக்கம் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே அடுத்த மாத இறுதியில் குளிர்கால நேர மாற்றம் அமலுக்கு வரும் என்பதனால் மாத இறுதியில் அதற்காக தயாராகுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.